சார் சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஹமிசா பிளான் கேட்குறீங்க. ஹமிசா பிளான்ங்கிறது 1 லட்சம் ரூபா. ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா கேரளா போன்ற ஏரியாவில் இதே ஹமிசா பிளானை 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்குலாம் விற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். சரிங்க சார், சரிங்க சார். நம்ம இதில் வந்து நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு தான் தரோம் ஹமிசா பிளானு. சரிங்க சார். இன்னும் சொல்ல நம்ம கொடுக்குறாங்க என்ன சார்? ஆ, அதில் வந்து ஒரு 20 வகையான காம்போ கிட்டு மாதிரி கொடுப்பாங்க சார். சரிங்க சார். 20 வகையான காம்போ கிட் கொடுப்பாங்க. அப்படி அந்த காம்போ கிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, சிஸ்டம், சரிங்க, உங்கள் கடைக்கு ஒரு பிராண்டிங் போர்டு, சரிங்க சார், அதுக்கப்புறம் ரேக வைக்கிற மிஷினு, ஒரு கேஷ் என்ற மிஷினு, ஒரு பிரிண்டரு, சரிங்க சார், அது ஒரு காம்போ கிட்டே இருக்குது. நான் வேணால் அது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுறேன், அது பாருங்கள். சரி சார். ஆனாலும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் மெர்ச்சண்டாக இருந்திருக்கிறீங்க, எடுத்ததுலேருந்து எப்படி உங்களுக்கு இதில் ஏதாவது நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல வாய்ப்பே இல்ல சார். சோ நஷ்டத்துக்கான வாய்ப்புகளே இல்ல, லாபம் தான் அடைஞ்சிருக்கீங்க இல்லீங்களா? இல்ல 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 சார். கண்டிப்பா நீங்க வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஹமிசா வேணும்னா எடுக்கலாம். ஹமிசா எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே அடைந்து கொண்டிருக்கிற லாபத்துல 1 ரூபாய் கூட கிடைக்கும். சரிங்க சார், சரிங்க சார். ஹமிசாவோட ஸ்பெஷல் அதுதான், 1 ரூபாய் சேர்த்து தருவாங்க, அவ்வளவுதான். நீங்க மற்றபடிக்கு இந்த ஐடி அந்த ஐடி எல்லாமே ஒரே ஐடி, சேம் ஐடி தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. சரிங்க சார். ஒரு முதல் என்ன சொல்றது, ஒரு இப்ப கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குற மாணவன் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க இல்லையா? சரி. அந்த போல வந்து இது என்னன்னா, அந்த தாலுகாவுக்கு ஒரு பிரான்ச்னு பேர் இருக்கு. சரிங்க சார். அப்ப அந்த தாலுகாவில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு கீழே, இப்ப உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் சப் பிரான்ச் தான். சரிங்க சார். இப்ப சம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிட்டா கூட கான்டாக்ட் நியரஸ்ட் பிரான்ச்னு வந்துடும் மெசேஜ். சரிங்க சார். அந்த பிரான்ச் நீங்க தான். இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பிரான்ச்ல வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து அக்கௌண்ட் ஆட் ஆக மாட்டேங்குது, அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகல, என்ன கம்ப்ளைண்ட் என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த அந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க மெயின் பிரான்ச். நீங்க மெயின் பிரான்ச் ஆயிருக்கீங்க, அவங்க சப் பிரான்ச் ஆயிருக்கு. ஒரு சர்வீஸ் பண்ணுங்கற மோட்டிவ்ல நான் இருக்கேன் சார். இந்த மாதிரி பண்ணனும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மேக்கிங் மெத்தட் இல்ல சார் எனக்கு. சர்வீஸ் மெத்தட்ல இருக்கேன் நான். சரி, நல்லது. அப்ப இது இதோட இது பிளஸ் பாயிண்ட் அதான். அவங்க வந்து அங்க அனுப்பி வச்சிருவாங்க. சரி. அனுப்பி வச்ச உடனே உங்களுக்கு நீங்க உங்களால அது சர்வீஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ரீஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஹமிசா பிளானோட ப்ரீஃபரன்ஸ் அதுதான். சரிங்க. 1 ரூபாய் கமிஷன் ஒவ்வொரு இதுலயுமே வந்து நீங்க நார்மல் மெர்ச்சன்ட் வாங்குற கமிஷனை விட 50 பைசா 1 ரூபாங்கிறது கூடுதலா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க கட்டுற 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிட்ட கொடுத்துடுறாங்க உங்க கையில. சரி சரி சார். அடுத்தது பண்ணாலும் அந்த பொருள் எல்லாம் வாங்கிதானே ஆகணும் சார். ஆமா சார். அடுத்தது ஒரு 8-9 மாசத்துக்கு முன்ன வந்து 16 மாதங்களுக்கு வச்சிருந்தாங்க, இப்ப ஏதோ குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சார்? அதாவது வாடகை தருவாங்க, நீங்க ஒரு ரூம் எடுக்கணும். அதுக்கு ரூம் வச்சிருந்தாலும் சரி, ஆல்ரெடி ரூம் இருந்தாலும் சரி, அந்த ரூமுக்கு வந்து வாடகை ரெண்ட் மாதிரி வந்து மாசம் ஒரு 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து மாசத்துல ஒரு 350 டிரான்சாக்ஷன் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும். அபவுட் 3, அதாவது 300 நார்மலா எப்பவும் பண்றதுதான். ஆனா கம்பல்சரியா அந்த 3000 ரூபாய் நீங்க வந்து அந்த இன்சென்டிவ் வாங்குறதுக்கு நீங்க 300 தாண்டி இருக்கணும். சார், அது வந்து லிமிடெட் பீரியட் தானே சார் அந்த இன்சென்டிவ்? ஆமாம், அந்த இன்சென்டிவ்ங்கிறது உங்களுக்கு ஒரு 16 மாதங்களுக்கு கொடுத்தாங்க. முன்னாடி வந்து 16 மாதம், அப்போனா கணக்கு போட்டுங்களேன், 10 மாசத்துக்கு 30,000, 6×3 18, 48,000 திரும்ப ரிட்டர்னே கொடுத்துட்றாங்க நம்மகிட்ட வாங்குற 1 லட்சம் ரூபாயில். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இந்த இது கிடைக்கும். ஆனா இது இப்போ மாதங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. பேங்க்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வங்கியோட மெயின் பிரான்ச்ங்கிற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு லோக்கல்ல இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு இதெல்லாம் நமக்கு என்ன சார், இதெல்லாம் நமக்கு வேற என்ன ஃபியூச்சர் சார் இருக்கு இந்த மாதிரி 1 லட்சம் இல்ல சார்? அதாவது 1 லட்சத்தோட ஹமிசா பிளானோட ஃபியூச்சர் வந்து சூப்பரா இருக்கும் சார். இப்போதான் வந்து ஃபினோ வந்து நிறைய அப்டேஷன் வந்துட்டே இருக்கு. நிறைய 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 இருக்கு சார். இந்த பெருமை வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்கு தான் சார் அதிகம் சார். நல்லது சார், நல்லது, சந்தோஷம். அதான் நிறைய ஃபியூச்சர்ஸ் வரதுனால வந்து இன் ஃபியூச்சர்ல கோல்டு லோன் வந்து டைரக்டா தருவாங்க அப்படிங்கணும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் ஆனால் சாதாரணமாக தர மாட்டாங்க. இப்போ கோல்டு லோன் இருக்கு, இருக்கிற கோல்டு லோனை எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நார்மலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்கோட டைப்பில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஐஏஎஃப்எல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோல்டு பேங்க் இருக்கும். இருக்கு சார், பார்த்துருக்கேன். ஆ, நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு உங்கள் கஸ்டமர் கோல்டு வைக்க வராங்கன்னா அவங்க கோல்டு நீங்கள் அங்கே வாங்கிட்டு போய் வச்சுட்டு தான் வந்து கேஷ் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி அப்படி தான் சிஸ்டம் இருக்கு. சரிங்க சார். இன் ஃபியூச்சரில் டைரெக்டாக வந்து ஒரு ஒரு மெயின் பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சுக்கு வந்து நம்ம கோல்டு லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும் போதோ, அல்லது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து காமனாக இருக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு. சரிங்க சார். ஒரு பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு தனியாக தரலாங்கிற முறையிலையோ,
அல்லது ஒரு மெயின் பிரான்ச். இப்போ ஒரு இப்போ எல்லாருமே கேட்பாங்க, என்ன கூட சில பேர் கேட்பாங்க சார் இதோட மெயின் பிரான்ச் எங்க இருக்கு, இதான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாவட்டத்தில் இப்போ ஒரு சப்ரான்ச் ஒரு ஏரியாவில் ஒரு தம்பி வந்து ஒரு கிராமத்தில் வச்சிருக்காருன்னா இதோட மெயின் பிரான்ச் எங்க இருக்குதுப்பா, எப்படிப்பா உன்னை நம்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுமாங்க, இங்கே போமா பரமா அந்த இடத்துல மெயின் பிரான்ச் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியதா இது வந்து எதிர்காலத்தில் இருக்கும் அப்படிங்கறத. ஏன்னா இப்ப வந்து நம்ம பேமெண்ட் வங்கியில இருந்து ஷெட்யூல்டு வங்கியா மாறியாச்சுங்க. சரிங்க சார். அடுத்தது வந்து கமர்ஷியல் வங்கி தான் நம்ம அடுத்த டார்கெட். சரிங்க சார். சரி, பேமெண்ட் வங்கியில லோனே கொடுக்க முடியாது, இப்போ ஷெட்யூல்டு வங்கியில லோன் கொடுக்கணும், லிமிட்டடா இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லி லிமிட்டட லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கமர்ஷியல் வங்கியில எவ்வளவு வேணாலும் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்ப இருக்கிற பொசிஷன்லயே நீங்க பார்க்கும்போது பாருங்களேன், இப்போ ஸ்டேட் பேங்க் ஆகட்டும் மற்ற வங்கிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு இன்னும் அவங்க முழுமையா மாத்திக்கல தன்னை. சரி, அப்படி மாத்திக்காததுனால பாத்தீங்கன்னா இப்ப கூகுள் பே போன் பே எல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப டைரக்டா ஒரு வங்கியோட டையப்பு போட்டு, இப்ப கோட்டக் மகேந்திராங்கிற வங்கியோட டையப்பு போட்டு டெபாசிட் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. டைரக்டா நீங்க வந்து கூகுள் பே போன் பேல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கீங்க, டெபாசிட் நீங்க வந்து இந்த பேங்க்ல கட்டுங்க, இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லி டைரக்டாவே அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இது வந்து நேரடியா இப்ப இந்த பெரிய வங்கிகள் எல்லாம் பாதிக்கும். சரி, அதனால இந்த வங்கிகள் எல்லாம் வந்து இன்னும் அந்த விஷயங்கள் தெரியாம தான் இருக்காங்க. அதனால வந்து இது நேரடி பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆடிட்டரே சொல்லியிருந்தாரு. சரிங்க சார். அப்படிங்கும் போது நம்ம வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற வங்கி ஒரு சிம்பிளான வங்கிங்கும் போது எதிர்காலம் கிராமப்புறங்களை எல்லாம் என்ன சொல்றது அங்கீகரித்து கிராமப்புறங்களில் எல்லாம் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான வங்கியா ஃபினோ செயல்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். சரி சார், என்னோட ஒரு விஷயம் பதிவு பண்றேன். சொல்லுங்க சார். இப்ப நான் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சது மக்களை தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மக்களை தேடி மணி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்ட்டு ஒரு தாராளமா பண்ணுங்களேன். ஏற்கனவே ஒருத்தர் அப்படிதான் போர்டு போட்டிருந்தாரு, உங்கள் இல்லத்திற்கே வந்து பணம் எடுத்து தரப்படும் 24 மணி நேரம் வங்கி சேவை. சரியான வார்த்தையா இருக்கு, பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, தாராளமா பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே. நம்ம தென்காசியில ஒரு ரீட்டைலர் சொல்லுவாரு அடிக்கடி, சார் நான் உங்ககிட்ட எவாலு விட்டு புல் விட்டு பிங்கர் வாங்க ஃப்ரெண்ட் வாங்கின நோக்கமே அதுக்கு தான் பாரு. ஏன்னா இல்லம் தேடி போய் வங்கி நீங்க பணம் எடுத்து கொடுக்கும் போது யார் இல்லம் தேடி வர சொல்லுவா? ரொம்ப வசதியா இருக்கிறவங்க வர சொல்லலாம் மேபி, இல்லை அப்படின்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அப்போ வந்து இவங்க பையன் வந்து கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்க 300-400 ரூபா கூட சில இடத்துலலாம் கொடுத்துருவாங்களாம். 10,000 ரூபா எடுத்து கொடுத்தா 200-300 ரூபா பெட்ரோல் செலவு இதெல்லாம் கணக்கு போட்டு 300 ரூபா கூட சில இடத்துல கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் போய் தான் எடுத்து கொடுப்பாரு, 300 ரூபாலாம் கிடச்சிருக்கு சார் அப்படிம்பாரு. அவர் என்ன பண்ணுவார், அந்த ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் பண்ணி அவங்க பையன் கையில் கொடுத்துருவாராம். 3 மீட்டர் தூரம் ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகிறதுனால எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அம்மாகிட்ட காட்டுவார், ஃபிங்கர் வச்சோடனே பணம் இவருக்கு வந்துடும், வந்த உடனே கையில் கொடுத்துருவாரு. அது மாதிரி வந்து தாராளமாக இந்த சர்வீஸை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ண வேணானே சொல்லவே இல்லை, முழு அதிகாரம் உண்டு உங்களுக்கு. தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த 25,000 மிஷின் இருக்குல்ல சார். ஆமாம் சார். அது ஏடி மினி ஏடிஎம், அது வாங்கினா வேறு எது மந்த்ரா டிவைஸ் வேறு எதுவுமே தேவையில்ல சார், அது மட்டும் போதுங்க. ஆ அது மட்டும் போதும், போதும். வேற எந்த டிவைஸும் வாங்கலாம், பிரிண்டர் அதுலேயே வந்துடும், எல்லாம் அனைத்தும் அனைத்தும் ஆல் இன் ஒன் டிவைஸ் தான். அதுக்கு பேரே ஆல் இன் ஒன் தான். என்னன்னா இன்னும் ஒரு படி கூடுதலா மேல போய் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்க ஸ்பைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், வேற பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க கொடுக்குற அந்த டிவைஸ்ல எவாலியூட் கம்பெனியில வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தனியா வந்துடும். சொல்லுங்க சார். எவாலியூட் கம்பெனியில மட்டும் அந்த ஆல் இன் ஒன் டிவைஸ்ல ஃபிங்கர் வைக்கிறது ப்ளூடூத்ல தனியா வரும். சரி சார். அதை நீங்க உங்க மொபைல கூட கனெக்ட் பண்ணியும் சமயத்துல எடுத்து கொடுக்கலாம். சரிங்க. செட்டாவும் எடுத்துட்டு போய் எடுத்து கொடுக்கலாம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் நீங்க ஸ்பைஸ் பண்ணிக்கோ, மற்ற ஐடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா அதோட அட்டாச்சா வரும். இப்போ வர லேட்டஸ்ட் மிஷின்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அதோட ஒட்டுனா அப்படியே வருது. அந்த மிஷினை வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது அதுல. ஏன்னா இப்ப ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்து பிளஸும் மைனஸ் எல்லாமே இருக்குதான் செய்யும். அதனாலதான் அவங்களே மாடல் மாத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியுமே. இப்ப ஃபினோவை வந்து ஏன் எவாலியூட்க்கு அப்புறம் இப்போ ஒரு மாடல் கொடுத்தது, அப்புறம் இப்போ வாட்ச் டேட்டான்னு ஒரு மாடல் கொடுத்து இப்போ வேற ஒரு மாடல் பிளாக்ல கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதுல அவங்களுக்கு போதுமான அந்த சாட்டிஸ்ஃபைட் குறைச்சலா இருந்திருக்கும், அதனால அவங்க மாத்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு எவாலியூட் கம்பெனி வாங்குறதன் மூலமா ரீட்டைலருக்கு ஒரு 3 பலன்கள் இருக்கு. என்ன அப்படின்னா நல்ல லைஃப் வருதுங்க. நாங்கள் வாங்கி கொடுத்து 4 வருஷம் ஆச்சு, எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவாலியூட் கம்பெனியில் வாங்கக்கூடிய அந்த ஆல் இன் ஒன் டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா தனியாக ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் வரதுனால அந்த ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் மல்டியா ரேபிபே இந்த மாதிரி மற்ற ஐடிக்கும் வந்து எளிமையாக பயன்படுத்திக்க முடியும். ஒன்று. மூணாவது பலன் என்ன அப்படின்னா ஒரு மிஷின் பழுதாயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு டபுள்யூ பாஸே ஒருவேளை பழுதாயிடுச்சுன்னா கூட டபிள்யூ பாஸ் மட்டும் தனியாக அனுப்பலாம், ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஜாயிண்டாக வரக்கூடிய மிஷினை வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு பழுதாயிடுச்சுன்னா டோட்டலாக நீங்கள் மிஷினை தான் அங்கே அனுப்பணும். அனுப்புனா அங்கே போயிட்டு வரதுக்கு எப்படியும் 10-15 நாள் ஆகும், அது வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பாதிச்சிடும்.
அதனால என்னடா நம்ம 25,000 ரூபாய் போட்டு மிஷினை வாங்கியும் பயன் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுற. ஏன் இது இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட இதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற ரீட்டைலர் இப்போ உண்டு. காரணம் என்னன்னா அந்த மாதிரி டிவைஸ்ல வந்து அவங்க மாதிரி ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கும் அனுப்பியிருப்பாங்க, 15 நாள் ஆயிருக்கும் வந்திருக்காது, அப்ப அவங்களோட பிசினஸ் பாதிச்சிருக்கும். அதனால வந்து எவல்யூட்ல வந்து இந்த மூணு நற்பலன்கள் இருக்குது இப்போ பொறுத்த வரைக்கும். சரிங்க. அதனால வந்து ஃபினோல வந்து எல்லா மாடலுமே இருக்குது, அவங்க கஸ்டமர் விரும்புற மாடல நம்ம கொடுத்துடலாம், அவ்வளவுதான் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் இந்த பலன் சொல்லிடுவோம், இந்த பலன் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கு, பெசிபிக்கா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஜாயிண்டா வரத விட தனியா வரது பெட்டர். ஒண்ணு நல்ல லைஃப் வருதுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்ததுலேயே வந்து 3.5 வருஷத்தை கடந்துருச்சு, இது வரைக்கும் நல்ல லைஃப் வருது. பின்னாடி வாங்கி கொடுத்த மிஷின் கூட யாருக்கும் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலைங்கிறதுனால நாங்கள் அந்த பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லை இல்லை எங்களுக்கு இந்த கம்பெனி ஒட்டுனாப்புல வர கம்பெனி தான் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் இப்போ நம்ம பேக்கேஜை 5 ID கொடுக்குறோம் சார். ஆமாம் சார். இப்போ அதில் வந்து நம்ம பேன் கார்டு அதில் எடுக்கலாமா சார் அதில்? ஆ பேன் கார்டு ஐடியும் வரும் சார். சார் என்னோட இன்னொரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா வங்கிகள்ல ஆதார் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் முதன்மை முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்ம வங்கி அதுல முக்கியத்துவம் பெறும். யாரெல்லாம் பினோ வங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆதார் கரெக்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா எதிர்காலத்துல உண்டு, அதுல எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சார் இன்னொரு க்வெஸ்சன் சார், இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு யூடியூப்ல சொல்லியிருக்கீங்க என்னன்னா இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து AIPS மூலமாக பணம் எடுக்கிறது ஸ்கீமை நம்ம இன்னொரு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, அது வந்து ஷோரானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக AIPS சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆதார் கார்டு மூலமா பணம் எடுக்கிறது நம்ம வண்டி தான் பேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி மூலமா பணம் எடுக்கிறது நான் சொல்லல, நல்லா நோட் பண்ணுங்க, ஆதார் கார்டு மூலமா பணம் டெபாசிட் செய்வது. ஓ சாரி, ஓகே ஓகே ஓகே, என்னோட க்வெஸ்சன் மாத்தி கேட்டேன். ஆமா ஆமா, ஆதார் கார்டு மூலமா டெபாசிட், டைரக்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு கஸ்டமர் வராங்க உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும், ஐஎஃப்எஸ்சி கோடு வாங்கணும், இதுல ஏதாவது தப்பாகுதான்னு பாக்கணும். அது இல்லாம அதுக்கு 3 ரூபாய் வெரிபிகேஷன் சார்ஜஸ் போவோம். சரிங்க சார். அதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கமிஷன் பெருசா வராது, அதனால கஸ்டமர் கிட்ட தான் நீங்க சார்ஜ் வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது வந்து நமக்கு அதுல ஒரு சார்ஜ் ஒரு 5 ரூபா 6 ரூபா செலவு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த லாஸ் இருக்கும். பெரிய லாஸ் இருக்காது, நமக்கு லாபம் தான், பட் இருந்தாலும் வருமானம் குறைவா இருக்கும். ஆனா இது இவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்ட் டெபாசிட், அதாவது டிஜிட்டலா மாறிய 24 வங்கிகளுக்கு டைரக்டா டெபாசிட். இப்ப முன்னாடி வந்து 18 வங்கிகள் தான் டிஜிட்டலா மாறி இருந்தது, அவங்களுக்கு தான் டைரக்டா டெபாசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்ப வந்து 24 வங்கிகள் அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. சரிங்க. அதுக்கு வந்து நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்க தேவையில்ல, அக்கௌண்ட் நம்பர் கேட்க தேவையில்ல. பொண்ணம்மா வருதா, ரேக வைக்கதா, 100 ரூபா இப்ப வேலைக்கு போயிட்டு வந்தோமா 100 ரூபா மீதியாச்சு, குடும்பம் காசை வாங்கிட்டு டக்குன்னு நீங்க அவங்க கிட்ட எதுவும் காசு எதிர்பார்க்க தேவையில்ல. ரேக வைமானு சொல்லிட்டு ரேக வச்சாங்கன்னா உடனடி என்ன அவங்க வேலட்ல இருந்து 100 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போயிடும். ஓகே சார், ஓகே. ஏன்னா இப்ப சம்டைம் பாத்தீங்கன்னா கஸ்டமரே வந்து தவறான ஒரு இது சொல்லிடுவாங்க, என்னன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பரையோ அல்லது ரீசார்ஜ்லயே நான் நிறைய பாத்திருப்போம், அவங்க நம்பர் தப்பா சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. அதனால அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது ஒண்ணு. ரெண்டாவது மணி டிரான்ஸ்பர் பண்ணும்போது இதுவும் ஒரு வகையான மணி டிரான்ஸ்பர் தான், டெபாசிட் அப்படிங்கிற பேர் அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இன்னொரு வங்கிக்கு பணம் அனுப்பினாவே அதுக்கு பேர் மணி ட்ரான்ஸ்ஃபர் தான். இது வந்து ஆதார் டெபாசிட், ஆதார் ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா ஆதார் மூலமாவே ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுல வந்து நிறைய சலுகைகள், அதாவது அக்கௌண்ட் நம்பர் கேட்க தேவையில்ல, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்க தேவையில்ல, கமிஷன் கம்பெனிக்கு கமிஷன் கட்ட தேவையில்ல. ஏன்னா 100 ரூபாய்க்கு 50 பைசா வந்து பினோவே கொடுத்துருது உங்களுக்கு. சார் இப்ப என்ன, ஓகே, இன்னும் அடுத்த இதோட தொடர்ச்சியான கேள்வி சார், இப்ப வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒருத்தர் ஃபார்மர் ஒருத்தர் ஸ்டேட் பேங்க்ல போய் 10,000 ரூபாய் பணம் போடுறதுக்காக போறாருங்க. பேங்க்ல டியூ இருக்குது, என்கிட்ட வராரு. ஆ ரைட். நான் அதை வாங்கி அவர் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு மூலமா டெபாசிட் பண்றேங்க அவர் அக்கௌண்ட்டுக்கு. ஆ அதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நல்லா கேட்டுங்க. இப்போதைக்கு சிஸ்டம் புது சிஸ்டம், ஆதார் மூலமா டெபாசிட் பண்றது நம்ம தான் கொடுத்துருக்குறோம். சரிங்க. RBI ரூல் சொல்லியிருக்குது 100,000 வாங்கி டெபாசிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, வெறும் 5,000 தான் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே ஓகே. பர் டேவுக்கு இது ஏனா, இது ஏழை மக்களை பாவிச்சு, ஏழைகளின் வங்கி. ஆமா, ஏழை மக்கள் வந்து வார்த்தைகள்லாம் உங்களுடைய வார்த்தைகளும் சார், இதெல்லாம் நான் அடிக்கடி விசாரிச்சுட்டே இருக்கிறேன் சார். அது அதான் சொல்றேன், ஏழை மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வங்கி இது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5,000 வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு லிமிட்டடே டெபாசிட்டே பண்ணணும். அப்போ பொன்னம்மா பாட்டி எவ்வளவு வந்து பண்ணுது, 100 ரூபா தான் பண்ணுது. அதனால 5,000 பண்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துல, அப்படின்னா அவங்க தான் பணக்காரங்க அந்த கிராமத்திலேயே. இப்போ 5,000 டெபாசிட்னா பாத்துக்கங்க சார், மாசம் 1.5 லட்சம் வருதா இல்லைங்களா? ஒரு ஃபார்மரோட மந்த்லி வருமானமே அவ்வளவுதான் சார். அப்படிங்கும் போது இது வந்து இப்போதைக்கு இருக்கிற லிமிட்டு, நம்ம வந்து அதுதான் சொல்றேனே, பேமெண்ட் வங்கியில இருந்து ஷெட்யூல் வங்கி மாறியாச்சு, அடுத்தடுத்து மாறும்போது நமக்கு இன்னும் நிறைய சௌரியங்கள் இருக்கும். இப்ப பாரு சம்பான் கரண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று கொடுத்துருக்குறோம், அதுல 5 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற லிமிட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம பேங்க்ல.
சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் மற்ற வங்கிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூணு டிரான்சாக்ஷன் மேலே வந்து ஏடிஎம்ல பண்ணாலும் நேராக வந்து பேங்க்லேயே பணம் கட்டினாலுமே உங்களுக்கு சார்ஜஸ் தான் அப்படின்லாம் ஸ்டேட் வங்கி அறிவிச்சு வச்சிருக்குது. ஜனவரி வர மார்ச் மாதத்துக்கு மேலே தான் என்ன நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பேங்க் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ அதுதான் சார் நெட் லோன் படிச்சுட்டு இருந்தேன், ஆர்பிஐ பேங்க் லிமிட்டுக்கு மேல போனா காசு கொடுப்பாங்க. 21 ரூபா அதுவும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 21 ரூபா ஜனவரியில இருந்து. ஆமா ஜனவரியில இருந்து. இது வந்து ஜனவரிங்கிறது ஒரு தொடக்கம் தான், நமக்கு மார்ச்சுக்கு மேல இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய வரும். அப்படிங்கும் போது நம்ம வங்கி அன்னைக்கு முதன்மையா இயர் எண்டுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வந்துடும். நடைமுறை இயர் எண்டுக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ரிக்டா வேற வேற விஷயங்கள் எல்லாம் கூட சேர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஐடி யூஸ் பண்றாங்க பாருங்க, மற்ற கம்பெனிஸ் ஐடி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதனால இப்ப எல்லா பேங்க்ஸுமே வந்து நான் முன்ன சொன்ன மாதிரிதான், மற்ற கம்பெனி ஐடிஸ் பார்த்து கொஞ்சம் ஃபியர் ஆகிட்டு தான் இருக்காங்க. நம்ம பிஸ்னஸ் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் டிஜிட்டலாக மாறுறதுனால வங்கிகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யுது. அதனால் அவங்களாம் என்ன முடிவு பண்ணுவாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம ஐடி வந்து ஃபினோ பேங்கிங் நாமளும் வங்கி லிஸ்ட்லேயே இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க சார், சரி. கிராமப்புறத்து மக்களுங்கிறதுனால எப்போவுமே கவர்மெண்ட் வந்து நம்ம வங்கி மேலே ஒரு வகையான கருணை அடிப்படையில் தான் நம்ம கூட செயல்படும். நமக்கு அப்படிதான் வந்து செயல்பாடு ஆரம்பத்திலிருந்தே வந்து இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அப்படிதான் செயல்பட்டு தான் நமக்கு இவ்வளோ ஒரு ப்ரொமோஷன்லாம் கொடுத்து லோன் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்றைக்கி வந்து 20 கோடி ரூபாய் லாபத்தில் ஃபினோ வங்கி இயங்குது. சரிங்க சார், சரி. 20 கோடி ரூபாய் லாபத்தில் இன்றைக்கி ஃபினோ வங்கி இயங்குது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டடும் காரணம். அதனால் தொடர்ந்து இன்னும் மென் மேலே அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். வேற ஒரு ரெண்டு அடுத்து ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் மட்டும் 5000 வாங்கி டெபாசிட் பண்ணுறேங்க, இதுல வந்து அந்த ஃபார்மருக்கு ஏதாவது கமிஷன் டெபிட் ஆகுங்களா? எந்த கமிஷனும் அவங்களுக்கு என்னோட வாலெட்ல இருந்து டெபிட் ஆகுங்களா? இல்ல, அவங்களுக்கு வந்து எதுவுமே உங்க வாலெட்ல இருந்து தான் 5000னா 5000 தான் டெபிட் ஆகும். சரிங்க, உங்களுக்கு எந்த சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு 5000 ரூபாய்னா இப்ப 1000 ரூபாய்க்கு 50 பைசா 5000 ரூபாய்க்கு சரிங்க 2 ரூபா மேனிக்கு உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அவருக்கு எதுவும் கிடையாது, மத்தபடி எந்த எனக்கு எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது, கிடையாது. தேங்க்யூ சார், அருமையான ஸ்கீம். ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட சஜஸ்ட் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வார்த்தைகள். கண்டிப்பா சார். ஆனா பட் இந்த விஷயம் பாக்குறது சொல்லுங்க, இது வரைக்கும் 24 வங்கிகள் தான் அப்டேட் ஆயிருக்காங்க, ஸ்டேட் வங்கிலாம் அதுல வரல. இல்ல பரவாயில்லைங்க. ஓகே வந்திருக்கிற வங்கி இப்ப வந்து கனரா. சப்போஸ் எஸ்பிஐக்கு வந்து நம்ம பண்ற மாதிரி வர நம்ம கிட்ட அந்த 25 வங்கி அதர் பேங்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மணி டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி தான். ஆமா ஆமா, அது மணி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு தான் நமக்கு மெத்தட் இருக்குல்ல. சுவேதா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது கேஒய்சி மாதிரி அர்த்தம். அந்த மொபைல் நம்பர் பண்ணீங்கன்னா இப்பெல்லாம் 3 ரூபாய் 20 பைசா கொண்டு வந்தாங்க. நீங்க எவ்வளவு பண்ணாலும் 1000 ரூபாய் பண்ணாலும் 3 20 தான் செலவு. வேற இதெல்லாம் நம்ம மணி டிரான்ஸ்பர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகம். சரிங்க, இதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் அப்புறம் பேசுறேன்.